ஹாய் கேஸ் இது நம்ம லேர்ன் எலக்ட்ரானிக்ஸ் டெய்லி யூடியூப் சேனல். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் சர்க்கியூட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 26 kg திக்னஸ் இருக்கக்கூடிய இன்சுலேட்டட் காப்பர் ஒயர் எடுத்துங்க. இந்த இன்சுலேட்டட் காப்பர் ஒயரை வீடியோவில் இருக்க மாதிரி சிலிண்டிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் பயன் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து சிலிண்டிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு டின் எடுத்துக்கிறேன். அந்த டின் மேலே ஒவ்வொரு டன்ஸாக 25 tons இன்சுலேட்டட் காப்பர் ஒயரை பயன் பண்ணுறேங்க. இந்த 25 tons பயன் பண்ணி முடித்தோடனே அதுலேருந்து ஒரு லூப் ஒன்று எடுத்துங்க. இந்த லூப் தான் இந்த ப்ரைமரி காயிலுடைய சென்டர் டேபிள் டெர்மினலாக யூஸ் பண்ண போகிறோம். அகெயின் ஒரு 25 tons வைன் பண்ணுறீங்க. டோட்டலாக ப்ரைமரி காயிலில் 50 tons 3 terminals இருக்கும். 2 terminals 2 endலையும் இருக்கும். மிடில் இருக்க டெர்மினல் தான் சென்டர் டேபிள் டெர்மினல். இப்போ இந்த ப்ரைமரி காயிலில் அந்த சிலிண்டிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய டினிலேருந்து ரிமூவ் பண்ணி அந்த டேர்ன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகாத இருக்கிறதுக்கு ஒரு செலோடேப் இல்லை வேறு ஏதாவது டேப் போட்டு அதுமாரி ஒட்டிடுங்க. ரிமைன் இருக்கக்கூடிய அந்த ஒயரை யூஸ் பண்ணி அதே டின் மேலே 50 tons வர மாதிரி வைன் பண்ணுங்கள். இதில் 2 terminals மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த செகண்ட் காயிலில் நம்மளுக்கு சென்டர்டேப் 2 terminals தேவைப்படாது. அடுத்தது இந்த ப்ரைமரி காயில் எப்படி வந்து ஒரு NPN டிரான்சிஸ்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கேனா BC547 அப்படின்ற NPN டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். இதில் 3 terminals இருக்கும். எமிட்டர் டெர்மினல், பேஸ் டெர்மினல், கலெக்டர் டெர்மினல். இந்த 3 terminals இந்த காயிலோடு எப்படி கனெக்ட் பண்ணுன்றதை நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். Thank you.